ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏ ஸோ இன்றைக்கி குக்கு வித் கோமாளி ஷோலேருந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ், அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கூட இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இந்த வீக் குக்கு வித் கோமாளி ஷோக்கு நம்ம துல்கர் சல்மான் வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாங்கி அண்ட் துல்கர் சல்மான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஓ காதல் கண்மணி மூவியில் வர அந்த ஒரு க்யூட்டான வைரல் லவ் சீன் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம குக்கு வித் கோமாளி ஷோவில் தான் நம்ம அஸ்வின் சிவாங்கியோட அந்த க்யூட்டான லவ்வபிள் ரொமாட்டிக் காம்போ எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அகெயின் வந்துட்டு நம்ம சிவாங்கி இந்த மாதிரியான ஒரு ரொமாட்டிக் சீன் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சிவாங்கியை இந்த மாதிரியாக பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் க்ரியேட் ஆச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் நம்ம சிவாங்கி அவங்களோட அந்த க்யூட்டான லவ்வபிள் ரொமான்டிக் வந்துட்டு பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைனல் டச் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் இதை ரொம்பவே ஸ்பெஷலாக்குற வகையில் நம்ம சிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இதை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட்டாகவே வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அதே சேம் ப்ரோமோ வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணி உங்கள் ஃபேவரட் சீன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. பட் என்னோட பிக்கெஸ்ட்டு ஃபேன்களோட ட்ரீம் மொமெண்ட்டாக இதை நான் வந்துட்டு பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அதே போல் நான் துல்கர் சல்மானுக்கும் இந்த டைமில் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் எப்போதுமே அவரோட ஹியூமானிட்டியை வந்துட்டு நான் அட்மயர் பண்ணுறேன். அண்ட் அதே போல் இந்த ஒரு மெமோரபிள் மொமெண்ட் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக மீடியா மிஷின்ஸ் அண்ட் விஜய் டெலிவிஷன் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பதிவையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இன்னொரு போஸ்ட்டுமே வந்துட்டு போட்டிருந்தாங்க. நம்ம துல்கர் சல்மானோட நம்ம சிவாங்கி எடுத்த க்யூட்டான ஃபோட்டோஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இந்த காஸ்ட்யூமில் நம்ம சிவாங்கி அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ஒரு 4 டேஸ் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாங்கி, துல்கர் சல்மான், நம்ம ரக்ஷன் மூணு பேருமே சேர்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வைரலாச்சு. இன்றைக்கி நம்ம சிவாங்கி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் அந்த ஒரு பைக்கில் உட்காந்துட்டு ரெண்டு பேருமே செம்மையாக ஹாய் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ, சாரி, ஒரு கிளிப் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சார் தான் வந்துட்டு எடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சிவாங்கி வந்துட்டு இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி ஸ்பாமிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க. அண்ட் கூடவே நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சாரை வந்து டேக் பண்ணி கடைசி புகைப்படத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு கேப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம செஃப் சார், ஐ மீன் செஃப் வெங்கடேஷ் பட் சார் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எனிவே கண்டிப்பாக இந்த வீக் எபிசோடுக்கு இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு க்யூட்டான லவ்வபிள் சீன் நம்ம சிவாங்கி வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சிவாங்கியோட லுக், அந்த ஒரு அகெயின் அந்த ஒரு சீசன் 2க்கு வந்துட்டு நம்மளை அகெயின் ஒன்ஸ் அகெயின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் தோணுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ரோமோ பார்த்தீங்க, நம்ம சிவாங்கி அண்ட் துல்கர் சல்மானோட இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட மென்ஷன் பண்ணுங்கள்.